1998 பிப்ரவரி 14 ஹிந்துக்களின் கருப்பு நாள், கோவையின் கருப்பு நாள். ஏன்? அல்லுமா முஸ்லீம் பயங்கரவாதிகளால் 58 மனித உயிர்கள் வெடிகுண்டின் பெயரால் வேட்டையாடப்பட்ட நாள். வெடிகுண்டில் சிதறிய மனித உயிர்களை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றால் அங்கும் வெடிகுண்டுகளை வைத்து மனித நேயத்தை அழித்த நாள் பிப்ரவரி 14. மனைவி ஒருபுறம், கணவன் ஒருபுறம், கையிலந்து காலிலந்து அப்பாவி பொதுமக்கள் மரண ஓலத்துடன் தங்களது பயணத்தை நிறைவு செய்த நாள் பிப்ரவரி 14. இந்த நிலையை மறப்போமா? ஏன் ஒவ்வொரு இந்துக்களும் பிப்ரவரி 14 மறக்கக்கூடாது? மதத்தின் பெயரால் பல உயிர்கள் வேட்டையாடப்பட்டு, மதத்தின் பெயரால் கோவையின் பொருளாதாரம் நசுக்கப்பட்டு, ஏறக்குறைய 20 ஆண்டுகள் தங்களுடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக கோவை மக்கள் போராடினர். ஏன் இந்த வெறியாட்டம்? இந்து சமுதாயத்தினுடைய எழுச்சியையும் இந்து சமுதாயத்தினுடைய ஒற்றுமையும் குலைக்கும் நோக்கோடு இந்த மாபெரும் அரங்கேற்றம், பயங்கரவாத அரங்கேற்றம் தமிழகத்தில் நிலவியது. இது மட்டுமா? 40 ஆண்டுகளாக தமிழகத்தில் மதத்தின் பெயரால் 60 மேற்பட்ட இந்து இயக்க தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எந்த பயங்கரவாதிகளுக்கும் தண்டனை கிடைத்ததா என்றால் இல்லை. ஏன்? இந்து சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லை. நடந்த அத்துணை பயங்கரவாத செயல்களையும் இந்துக்கள் மறக்க மறக்க மீண்டும் பயங்கரவாதமானது தமிழகத்திலே தலை தூக்க ஆரம்பிக்கின்றது. 1 மாதத்திற்கு முன்பு நடந்த ஆய்வாளர் எஸ்ஐ வில்சனுடைய படுகொலை, திருச்சி மண்டல பிஜேபியினுடைய பொறுப்பாளர் ரகுவினுடைய படுகொலை, தொடர்ந்து வெடிகுண்டுகள் பறிமுதல் என தமிழகத்தில் மீண்டும் ஒரு கலவரத்தை நடத்த முஸ்லிம் பயங்கரவாதிகள் திட்டம் தீட்டியுள்ளனர். இதே போல நிலைமை சென்றால் தமிழக அரசும் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் முஸ்லிம் பயங்கரவாதத்தை ஒடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழகம் மீண்டும் மோசமான நிலைக்கு தள்ளப்படும். பயங்கரவாதத்தை யார் தடுத்து நிறுத்துவது? அரசாங்கத்தினுடைய கையிலா இல்லை? காவல்துறையினுடைய கையிலா இல்லை? ஒட்டுமொத்த இந்து சமுதாயமும் என்று ஒன்றிணைந்து வெளியே வந்து போராட துணிகின்றதோ பயங்கரவாதத்திற்கு எதிராக, அப்பொழுது இந்த பயங்கரவாதத்திற்கு முடிவு கட்ட முடியும். 1998 நடந்த மதத்தின் பெயரால் நடந்த அல்லுமாவின் பயங்கரவாத வெறியாட்டத்தை ஒவ்வொரு இந்துக்களுக்கும் எடுத்துச் சொல்ல நாம் கடமைப்பட்டுள்ளோம். வருகின்ற பிப்ரவரி 14 RSபுரத்தில் 58 மனித உயிர்கள் துடிக்க துடிக்க வெடிகுண்டால் சிதைக்கப்பட்ட இடத்திலே அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய வகையிலும், இனி ஒரு தரம் பயங்கரவாதத்தை இந்த தமிழகமும் கோவையும் சந்திக்க கூடாது என்கின்ற வகையிலும் அனைத்து இந்துக்களும் ஒன்றிணைந்து போராடுவோம். இழந்த உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம். வரக்கூடிய பிப்ரவரி 14 அத்துணை சகோதர சகோதரிகளும் வீதிக்கு வருவோம். ஒட்டுக்காய் ஒட்டு மொத்தமாய் இந்து என்று குரல் எழுப்புவோம். பாரத் மாதா கி ஜெய்.